ஹாய் மை டியர் விசிட்டர்ஸ், சந்திரமுகி இரண்டாம் பாகம் படப்பிடிப்பு பூஜை நடைபெற்றுள்ளது. சந்திரமுகி திகில் மற்றும் சிறந்த பொழுதுபோக்கு படமாக 2005 பி வாசு தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நகைச்சுவை மன்னன் வைகை புயல் வடிவேலு, பிரபு, நாசர், நயன்தாரா மற்றும் ஜோதிகா இன்னும் பல முக்கிய நட்சத்திர பட்டாளங்களை கொண்டு பிரம்மாண்டமாக எடுத்த படம்தான் சந்திரமுகி. இது வசூலிலும் திரைக்கதைகளிலும் பெரும் வரவேற்பை மக்களிடம் பெற்றது. இன்று வரை எடுக்கப்படும் திகில் படங்கள் சந்திரமுகி மையம் கொண்டே எடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வெற்றி படத்தை இரண்டாம் பாகம் எடுக்க பி வாசு அவர்கள் மீண்டும் சூப்பர் ஸ்டாரிடம் பேச அவருக்கு தற்போது விருப்பமில்லை என்றும், தனக்கு நிகராக நடிப்பை வெளிப்படுத்தும் ஒரு திறமையான நடிகரையும் சிபாரிசு செய்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். அவர்தான் நம்ம திகில் ஸ்டார் ராகவா லாரன்ஸ் அவர்கள். ஆமாங்க, பேய் கதையை மையப்படுத்தி பல திரைப்படம் மூலம் குழந்தைகள் முதல் அனைவரையும் தன் நடிப்பால் ஈர்த்த நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் சந்திரமுகி இரண்டாம் பாகத்தில் நடிக்கவுள்ளார். பின்னர் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் இப்படத்தை வலு சேர்க்கும் ஒரு நகைச்சுவை நடிகரை காத்திருந்து இப்படத்தை நடிக்க வைத்துள்ளார். அவர் வேறு யாரும் அல்ல, நகைச்சுவையின் கடல் நம்ம வைகை புயல் தாங்க. பல வருடம் தன் நடிப்பு சில சூழ்நிலைகளால் நிறுத்தி வைத்த நம்ம வடிவேலு இப்போதுதான் திரைப்படங்களில் மீண்டும் கால் வைத்துள்ளார். அதனால் இவருக்காக காத்திருந்தது திரைப்படக்குழு. இதில் நடிகையாக மகிமா நம்பியார் நடிக்க உள்ளார். இன்னும் பல நடிகர்கள் நடிகைகள் நடிக்க உள்ளதாகவும் பலரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் லைகா புரொடக்ஷன் தெரிவித்துள்ளது. இப்படம் 2023 விழா காலத்தில் வெளிவரும் என்றும், இதில் ஒரு கௌரவ தோற்றத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் நயன்தாரா நடிப்பார்கள் என சினிமா வட்டாரங்கள் கூறப்படுகின்றன. இதனால் ரசிகர்கள் மற்றும் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது சந்திரமுகி இரண்டாம் பாகம்.